ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம் சோதிட மருத்துவம் என்று அனைத்தையும் பின்னி பிணைத்து மனதுக்கு மருத்துவமாக சோதிடம் ஆன்மாவுக்கு மருத்துவமாக சோதிடம் உடலுக்கு மருத்துவமாக மருந்துகள் இவற்றையெல்லாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சில நேர்களுடைய ஜோதிட கேள்விகள் ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இவை மனதை பாதிக்கக்கூடியது நமக்கு ஏன் இப்படி காலம் தள்ளி போகின்றது நமக்கு ஏன் இப்படி தவறி போகின்றது நமக்கு ஏன் மற்றவர்களை போல் நமக்கு பிள்ளை பிறக்கவில்லை திருமணம் ஆகவில்லை வேலை கிடைக்கவில்லை என்றெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை இருக்கும் அதற்கான பதில்களை ஒரு சில நேயர்களுடைய பதில்களை இங்கு நாம் பார்ப்போம் நிறைய நேயர்கள் கேள்விகள் கேட்டிருந்தாலும் இந்த சில கேள்விகளே அவர்கள் எல்லோருக்கும் பொருந்துவதாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் அன்பான நேயர்களே ஒரு பிள்ளை தன்னுடைய மன வாழ்க்கை ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது ஒன்பது ஆண்டுகள் மன வாழ்ந்தும் இன்னும் குழந்தை பேரு கிடைக்கவில்லை என்று இந்த பிள்ளை என்பது இந்த மகள் கேட்டிருக்கிறார் அதாவது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒன்பது ஆண்டுகள் திருமணமாகிறது குழந்தைகள் இல்லை என்று இந்த மகள் கேட்டிருக்கின்றார் பொதுவாக பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆங்கில மருத்துவத்திலே பெண்களைத்தான் ஒரு மூலையிலே உட்கார வைத்து பணத்தை சம்பாதிப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது ஆண்களைப் பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளுவதில்லை பெண்ணை பொறுத்தவரையிலே நிலம் ஆணை பொறுத்தவரையிலே விதைப்பவன் விதைப்பவனுடைய விதை சரியாக இருந்தால் நிலம் எந்த நிலத்திலேயும் விதை முளைத்துவிடும் சாதாரணமாக நாம் கோவிலே பார்க்கின்றோம் மதில் சுவற்றிலே ஒரு விதை முளைத்து அரச மரமோ ஆலமரமோ மதில் சுவற்றிலே விதைக்கிறது அங்கே யார் தண்ணீர் கூட்டுகிறார்கள் அங்கே விளைகிறது அதை போல் ஒரு உற்பத்தி என்பது இறைவனுடைய படைப்பை தவிர மனிதருடைய படைப்போ மருத்துவருடைய படைப்போ இல்லை என்பதை இந்த பிள்ளைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த பிள்ளையினுடைய பெயர்லேயே சிறி என்கின்ற வார்த்தையை பெற்றிருக்கிறார் திருமகளுடைய எழுத்தை கடைசியாக பெற்றிருக்கிறார் இந்த பிள்ளைக்கு வீட்டிலே திருமகளும் இருப்பார் எல்லா சுகங்களும் இந்த பிள்ளைக்கு வரும் இவருடைய கணவருடைய ஜாதகத்தையும் இந்த மகளுடைய ஜாதகத்தையும் அனுப்பியிருந்தார் ஆனால் கணவருடைய தான் மிக முக்கியமானது பிள்ளை பேருக்கு என்பதனாலே அவருடைய குறிப்பை நான் இங்கே சொல்லுகிறேன் இவருடைய கணவர் விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி என்கின்ற அமைப்பை பெற்றிருக்கின்றார் சாதாரணமாக மக நட்சத்திரம் மூன்றாவது பாதம் இவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமை விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி என்கின்ற நிலையை இவர் பெற்றிருக்கிறார் விருச்சிக லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்ததிபதி சனி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறாவது இடத்ததிபதி சனி சிம்ம ராசிக்கு மூன்றாவது இடத்திலே துலாத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்படி லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்ததிபதி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடத்திலேயும் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி நோய் தருகின்ற சனி ராசிக்கு மூன்றாவது இடத்திலேயும் அமர்ந்து இருப்பதனாலே இவருடைய விந்து பரிசோதனை என்பது கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் இந்த சனி என்பவர் விந்து குறைபாட்டை கொடுக்கக்கூடியவராக விளங்குவார் மூன்றாம் இடத்ததிபதி ராகுவோ குருவோ சனியோ அஷ்டமாதிபதியோ விரயாதிபதியோ என்று வருகின்ற பொழுது அவர்கள் விந்து குறைபாட்டுக்கு ஆளாவார்கள் என்பதிலே ஐயமில்லை ஆகையினாலே இந்த பிள்ளையினுடைய ஸ்போம் அனாலிசிஸ் என்று சொல்லி நாமவே ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏதேனும் ஒரு பரிசோதனை கூடத்திலே இந்த பிள்ளை ஸ்பெர்ம் அனாலிசிஸ் என்று பார்த்து கொள்வது என்பது இவருக்கு ஒரு நன்மையையும் ஒரு நம்பிக்கையும் தருவதாக விளங்கும் சாதாரணமாக ஒரு ஆணுக்கு நூற்று இருபது மில்லியன் என்கின்ற அளவுக்கு இந்த கவுண்ட் என்று சொல்லுவார்கள் விந்துக்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் அது அறுபது மில்லியன் நாற்பது மில்லியன் என்று வருகின்ற பொழுது ஒலிகோஸ்போமியா அதாவது அணுக்கள் குறைபாடு என்று சொல்லுவார்கள் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை அது இருபது மில்லியன் நாற்பது மில்லியன் இருந்தாலும் பரவாயில்லை அதனுடைய பிரிவினையை போடுவார்கள் அந்த மொத்த அணுக்களிலே மோட்டிலிட்டி என்று அசைகின்ற தன்மையுடையவை எத்தனை என்று பிரித்து அங்கே போடுவார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது த டோட்டல் கவுண்ட் எவ்வளவு இருக்கிறது மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது மொத்த எண்ணிக்கையிலே வேகமாக பயணிக்கின்ற த ராபிட் ப்ரக்ரெசிவ் மொட்டைல் என்று சொல்லுகின்ற எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் மீதி இருக்கின்ற மூன்று த நான் மொட்டைல் ஸ்லக்கிஷ் மொட்டைல் என்று சொல்லுவார்கள் த ரேப்பிட் ப்ரோக்ரஸிவ் மொட்டைல் என்கின்ற வேகமாக நீந்தி செல்லுகின்ற அணுக்கள் அறுபது சதவீதம் இழுக்க வேண்டும் அறுபது விழுக்காடு இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கருத்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இந்த மகளுடைய கணவர் விந்து பரிசோதனை செய்து கொள்வது என்பது மிக முக்கியமாக விளங்கும் அதனோடு கூட ஒரு மகள் என்று பார்க்கின்ற வகையிலே மாத மாதம் தூரம் மாத விளக்கு ஆக வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது வயிறு வலி இடுப்பு வலி ஏதேனும் துன்பம் இல்லாமல் ஆக வேண்டும் டிஸ்மினோரியா என்று சொல்வார்கள் இடுப்பு வலி வயிற்று வலி தலை மயக்கம் வாந்தி இப்படி ஏதேனும் பிரச்சனைகள் இல்லாமல் மாத விளக்கு ஆக வேண்டும் மாத விளக்கு ஆவதற்கு முன்பாக மூன்று நாட்கள் மாதவிலக்கு முடிந்த பின்பாக மூன்று நாட்கள் வெள்ளைப்போக்கு என்பது ஏற்படும் அது அடிக்கடி பத்து நாட்களுக்கு ஒரு முறை இருபது நாட்களுக்கு ஒரு முறை வெள்ளைப்போக்கு இருப்பது என்பது நிலத்திலே ஏதேனும் சீர்கேடு இருக்கிறது என்பதை குறிப்பதாக விளங்கும் இருபத்தி ஏழு நாட்கள் முதலாக முப்பது நாட்களுக்குள்ளாக மாத விளக்கு நடக்க வேண்டும் ஒரு ஆண்டுக்கு பதினோரு முறையோ அல்லது பதிமூன்று முறையோ மாத விளக்கு இருக்க வேண்டும் இந்த நான்கு வகையிலேயும் பெண்களுக்கு இருக்கின்ற பொழுது பெண்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த பிள்ளையை பொறுத்தவரையிலே தி ஸ்போம் அனாலிசிஸ் என்று செய்து கொண்டு இவர் நம்பிக்கையாக இறைவனை வழிபட்டு வருகின்ற பொழுது இந்த பிள்ளைக்கு ஐந்தாவது இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது அதாவது இருபத்து மூன்றாவது ஆண்டிலே ஐந்தாவது இடத்தை குரு பார்ப்பார் அப்பொழுது நிச்சயமாக குழந்தை பிறக்கும் இவருக்கு ஆண் பெண் என்று இரண்டு குழந்தைகளையும் அதில் எந்த குறைபாட்டையும் இல்லாமல் இறைவன் கொடுப்பார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விரும்புகின்றேன் அன்பான நேர்களே இந்த நிகழ்ச்சியிலே சோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் மன வருத்தத்தோடு கேட்டிருந்த பிள்ளைகளுக்கு தகுந்த வகையிலே போதுமான வகையிலே அவர்களுக்கு தெளிவு தருகின்ற நிலையிலே பதில்களை நான் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு இறைவனும் நிலையான ஒரு அரவணைப்பை தருவான் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த கேள்விகள் சிலருடைய கேள்விகள் என்று இருந்தாலும் பலருக்கு பொதுவான நன்மை தருவதாக இது அமையும் என்று விரும்புகின்றேன் இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து பாருங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலைவரும் நன்றி வணக்கம்